தமிழ் ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள். இன்றைய காணொலியில் பேரறிஞர் அண்ணா அவர்களால் தமிழகத்தின் அன்னிபெசன்ட் என்று அழைக்கப்பட்ட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களின் வரலாறு பற்றி காண்போம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களின் காலம் 1883 முதல் 1962 ஆண்டு வரை. இவர் பிறந்த ஊர் திருவாரூர். இவர் மூவலூரில் வளர்ந்தார். இவரது பெற்றோர் கிருஷ்ணசாமி மற்றும் சின்னம்மாள். இவரது வளர்ப்பு தாய் ஆச்சிக்கண்ணு. இவரது கணவர் சுயம்பு பிள்ளை. ராமாமிர்தம் அம்மையார் அவர்களின் இளமை காலம். இவர் இசைவேளாளர் குலத்தை சார்ந்தவர். பழங்காலத்தில் இக்குளத்தில் பிறந்த பெண்கள் இறைப்பணி மற்றும் கலைப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டனர். இவரது பெற்றோர் அவருக்கு அவற்றை கற்றுத்தர மறுத்ததால் இவரின் குடும்பத்தை அவ்வினத்தார் ஒதுக்கி வைத்தனர். வறுமையின் காரணமாக அம்மையாரின் தந்தை கிருஷ்ணசுவாமி மகளையும் மனைவியையும் விட்டு சென்றார். அம்மையாரின் தாயார் இவருக்கு 5 வயதாகும் போது 10 ரூபாய்க்கு ஆச்சிக்கண்ணுவிடம் விற்றுவிட்டார். இசையும் நாட்டியமும் கற்ற ராமாமிர்தத்தை ஒரு முதியவருக்கு ஆசை மனம் செய்து வைக்க வளர்ப்பு அன்னை முயன்றார். அதை எதிர்த்து தனக்கு இசையும் நடனமும் கற்றுத்தந்த சுயம்பு பிள்ளை என்பவரை சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டார். ராமாமிர்தம் அம்மையாரின் சமூக பணி. ராமாமிர்தம் அம்மையாரின் திருமணத்திற்கு ஊரில் கடுமையான எதிர்ப்பு உருவானது. தம் குலத்து பெண்களின் விடுதலைக்காக தனது வாழ்வை அர்ப்பணிக்க முடிவு செய்தார். நாடு முழுவதும் தங்கள் இன பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை எடுத்துச் சொல்லி அவர்களது விடுதலைக்கு ஆதரவு திரட்டினார். 1917 தனது முதல் போராட்டத்தை மயிலாடுதுறையில் தொடங்கினார். 1925 மயிலாடுதுறையில் இசைவேளாளர் மாநாட்டை கூட்டினார். இம்மாநாட்டில் தமிழறிஞர் திருவிக்கா பெரியார், மயூரமணி சின்னையா பிள்ளை, எஸ் ராமநாதன் போன்றோர் கலந்து கொண்டனர். இவர்கள் தேவதாசி முறைக்கு எதிராக குரல் எழுப்பினர். தேவதாசி முறைக்கு எதிரான இவரது போராட்டம் தமிழக பெண்களை மட்டுமல்லாது தேசிய அளவிலும் பெண்களை விழிப்படைய செய்தது. ராமாமிர்தம் அம்மையாருக்கு காந்தி மீதான பற்று. அம்மையார் காந்தியடிகள் மீது மிகுந்த பற்று வைத்திருந்தார். 1921 காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஆங்கிலேயரின் தடை உத்தரவு காரணமாக பேசாமல் தனது கருத்துக்களை கரும்பலகையில் எழுதி வெளிப்படுத்தினார். காந்தி 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியா திரும்பியவுடன் கைது செய்யப்பட்டார். அம்மையார் மூவர்ண கொடியை ஆடையாக உடுத்தினார். காந்தியத்தை ஏற்போர் குடிசையில் வாழ வேண்டும் என காந்தியடிகள் கூறியதை அடுத்து அம்மையார் தனது ஓட்டு வீட்டை விட்டு குடிசையில் குடியேறினார். அக்குடிலின் வெளியே கரும்பலகையில் காதர் அணிந்தவர்கள் உள்ளே வரவும் என எழுதியிருந்தார். சுயமரியாதை. 1925 ஈவே ராமசாமி பெரியார் காங்கிரஸில் இருந்து வெளியேறிய போது ராமாமிர்த அம்மையாரும் வெளியேறினார். ஈவே ராமசாமி பெரியார் தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கிய போது அதில் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டார். ஈவே ராமசாமி பெரியார் நடத்திய குடியரசு இதழில் ராமாமிர்தம் அம்மையாரும் பெரியாரும் சுயமரியாதை இயக்கத்தாரும் என்ற பெயரில் ராமாமிர்தம் அம்மையாரின் கட்டுரைகள் வெளிவந்தன. பெரியார், திருவிக்கா, வரதராஜலு, தருமாம்பாள், நீலாம்பிகை, மலர்முகத்தம்மையார், தாமரை கண்ணி அம்மையார் முதலானோர் மூவலூர் அம்மையாரோடு இணைந்து தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக பாடுபட்டனர். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களும் சட்டமன்றத்தில் தேவதாசி முறை ஒழிப்பு சட்ட மசோதாவை 1929 பிப்ரவரி 2 பலத்த எதிர்ப்புகளுக்கிடையே நிறைவேற்றினார். ராமாமிர்தம் அம்மையாருக்குரிய சிறப்புகள். சுயமரியாதை இயக்கத்தின் கருத்துக்களை முன்வைத்து எழுதிய எழுத்தாளர். ஜாதி ஒழிப்பு, பெண் கல்வி, மூட நம்பிக்கை ஒழிப்புக்காக போராடியவர். அறிஞர் அண்ணா அவர்களால் தமிழகத்தின் அன்னிபெசன்ட் என புகழப்பட்டவர். தேவதாசி பெண்களை உறுப்பினர்களாக கொண்ட நாகபசத்தூர் சங்கம் என்ற அமைப்பையும் உருவாக்கினார். 1936 இவரது சுயசரித புதினமான தாசிகளின் மோசவளை அல்லது மதிப்பெற்ற மைனர் தாசிகளின் அவல நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. 1938 நடந்த மொழிப்போர் பேரணியில் உறையூர் முதல் சென்னை வரை 42 577 மைல் நடைப்பயணம் மேற்கொண்டார். நடைப்பயணத்தின் போது 87 பொதுக்கூட்டங்களில் உரையாற்றினார். அப்பேரணியில் நடந்து வந்த ஒரே பெண் ராமாமிர்தம் அம்மையார். 1938 இதற்காக 6 வாரங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். பெண் உரிமைக்கு பாடுபட்ட விடிவெள்ளியாக திகழ்ந்தார். தீண்டாமை, தேவதாசி முறை, குழந்தை திருமணம், கைமை நோன்பு முதலிய சமூக கேடுகளை எதிர்ப்பதற்காக தீவிரமாக போராடிய மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் 1962 இந்த மண்ணுலகத்தை விட்டு மறைந்தார். ராமாமிர்தம் அம்மையாருக்கு அரசு செய்த சிறப்புகள். 1989 தமிழக அரசால் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் தொடங்கப்பட்டது. 2022 செப்டம்பர் 5 மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் தொடங்கப்பட்டது. மேலும் இது போன்று பெண் கல்வி, பெண் விடுதலை, இந்திய சுதந்திரம் போன்றவற்றிற்காக போராடிய தலைவர்களின் வரலாறு பற்றி அறிய துளிர் ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.